ஐஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கேலக்ஸி 2023 கலை நிகழ்ச்சி 4000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்கும். கோவை சரவணம்பட்டி சாலையில் உள்ள கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கேலக்ஸி 2023 என்னும் கலை விழா நடைபெற்றது. இவ்விழாவில் 4000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். நடனம், பேச்சு போட்டி, ஓவியம், சமையல், தனிநபர் நடிப்பு, குறும்படம், புகைப்படம் போன்ற பல பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. இவ்விழாவில் கல்லூரியின் காட்சி தொடர்பியல் துறை தலைவர் சார்லஸ் வரவேற்பை வழங்கினார். கல்லூரியின் முதல்வர் ரத்னமாலா தலைமை உரையாற்றினார். கல்லூரியின் செயலர் வனிதா சிறப்புரையாற்றினார். அப்போது, கலை என்பது ஒரு தவம். அதில் மனம், உடல், ஆன்மா மூன்றும் ஒரு நேர்கோட்டில் இணையும் பொழுதுதான் முழுமை பெறும். மேலும், தான் கற்றுக்கொண்டதை பிறருக்கு எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ரசனையோடு தருபவன் கலைஞன் என கூறினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்புரையாளராக பிரபல நடனக் கலைஞர் பாபி எரிக் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து அவர் பேசுகையில், மாணவர்கள் சமுதாயத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதையும், குறிப்பாக பெண்கள் தங்களை எவ்வாறு வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் பேசினார். மேலும், நம்பிக்கைக்கும் தெரிந்து கொள்வதற்கும் இடையிலான வேறுபாடுகளை மாணவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என கூறினார். மேலும், விழா மேடையில் மாணவர்களின் ஆடல், பாடல், இசை, ஆடை அலங்கார அணிவகுப்பு போன்றவை நடைபெற்றன. நிறைவாக கல்லூரியின் மாணவர் நலத்தலைவர் பூவலிங்கம் நன்றி உரையாற்றினார். ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க, ரொம்ப டேலண்டடாக இருக்காங்க. திஸ் இஸ் தேர் ஸ்டேஜ், திஸ் இஸ் தேர் ஸ்பேஸ் டு அவங்களுடைய ஸ்கில்லை வளர்த்திக்கிறதுக்கு. நான் அறிவுரைலாம் சொல்கிற அளவுக்கு பெரிய எல்லாம் இல்லை. என் அனுபவத்திலேருந்து சொல்லணும்னா, நான் மேடையில் சொன்ன மாதிரி தான், கேள்வி ஞானத்தை வளர்த்திக்கிட்டா அறிவு வளரும். கண்மூடித்தனமாக எதுவும் நம்ப வேண்டாம். மீடியா நீங்கள் கொடுக்கக்கூடிய நியூஸஸ், நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய பங்காக இப்போ லைஃப் ஸ்டைலில் ஒரு விஷயமா இருக்குது. ஆல் தி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஹவ் ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ், நியூஸஸ், எவ்ரி திங். ஸோ நீங்கள் எவ்வளோ பொறுப்பாக செயல்படுறீங்களோ அதே பொறுப்போடு மாணவர்களும் கன்சியூம் பண்ணணும்னு நானும் கேட்டுக்கிறேன். அண்ட் திஸ் இன்ஸ்டிடியூஷன் இஸ் பீங் வெரி கீன் இன் தட் அண்ட் தே ஆர் வெரி ப்ரொஃபஷ்னலி டேக்கிங் கேர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் க்ரோத் இன் திஸ் ஆல்சோ அகடமிக் ஆல்சோ இன் ஸ்கில்ஸ் அண்ட் தட்ஸ் ஆல். தேங்க்யூ. மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். கேஜி கலை அறிவியல் கல்லூரியில் இன்னைக்கு கேலக்ஸி அப்படிங்கிற ஒரு கலை நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கு. இதுக்கு சீஃப் கெஸ்டாக வந்தவர் ஒரு நல்ல செய்தியை கொடுத்துருக்கிறார். தன்னை அறிமுகப்படுத்துவதற்காக ஒரு கமர்ஷியலான இடத்தை தேர்ந்தெடுத்தாலும் களமாடுவதற்கு ஒரு பொறுப்பு நிறைந்த களத்தை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாருங்கிற செய்தி நல்ல செய்தி. இதை தான் நாங்களும் இங்கே முன்வைத்திருக்கிறோம். எங்கள் மாணவர்கள் ஒரு 3 வருடங்களாக பார்த்தீங்கன்னா எல்லா துறைகளிலும் நம்ம அதில் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து கலை நிகழ்ச்சிகள்லையும் போகிற இடத்துல எல்லாத்துலேயும் பரிசுகள் வாங்குறதுங்கன்னா இந்த அதுக்கான இடத்தை நாங்கள் அறிமுகப்படுத்துவதற்காக நிஜமாகவே நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கோம். அந்த முயற்சிகளுக்கு மாணவர்கள் மனமோ வந்து ஒத்துழைக்கிறதுனால தான் இந்த சாதனைகளை எங்களால் செய்ய முடியுது. இந்த சாதனைகள்ங்கிறது வந்து இப்போ நான் சொல்கிறது ஒரு வெள்ளோட்டம்தான். இவர் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் ஒரு கிளப்பை, ஒரு அசோசியேஷனை ஏற்படுத்தி அவங்களோட டேலண்ட்ஸையும் கிரியேட்டிவிட்டியும் கூடவே டிசிப்ளினையும் சேர்த்து வளர்த்து வெளியில் கொடுக்கும்போது ஒரு முழு மனிதனாக வெளியில் அனுப்புறதுக்கான முயற்சிகள், அந்த முயற்சிக்கு முதல்ல உறுதுணையாக இருக்கிறது எங்கள் மேனேஜ்மெண்ட். எந்த விதமான ஒரு கண்டிஷன் இல்லாத அன்கண்டிஷனல் சப்போர்ட்டோட எங்கள் மேனேஜ்மெண்ட் உதவுது. எங்களோட டீச்சிங் ஃப்ரெட்டர்னிட்டிங்கிறது வந்து அவங்களோட உழைப்புக்கு வந்து எங்களால் சொல்ல முடியாத அளவு ஒரு உழைப்பு. நல்ல சப்போர்ட்டிவ் பிரின்சிபல் எல்லாரும் இருக்கிறதுனால இதை எங்களால் நடத்த முடியுது. எங்களோட ஒரே வேண்டுகோளும் விருப்பமும் என்னென்னா மாணவர்கள் இந்த தளங்களை சரிவர உபயோகப்படுத்திட்டு அடுத்த அடுத்த வர நாட்களில் நாங்கள் இன்னும் பேசிகிட்டு இருந்தோம், இது எல்லாமே ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸாக கூட மாற்றலாம். டான்ஸுக்கும் பாட்டுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸை கொடுக்கும்போது உண்மையான லிபரல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற எஜுகேஷன் இங்கே கொடுக்கலாம். அந்த ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே வரும். எங்களுக்கான B++லேருந்து A++ வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய உந்துதல். அப்படின்னா அடுத்து எங்களுக்கு கிடைக்க போகிற அட்டானமி இன்னும் எங்களுக்கு ஒரு பெரிய உந்துதலாக இருக்கும். கேஜி கலையறிவியல் கல்லூரி மாணவர்களுடைய நோ யுவர் ஜீனியஸ் அப்படிங்கிறத எங்களுடைய குறிக்கோள். அந்த குறிக்கோளுக்காக எல்லா சமய இடங்களிலும் இருந்து அந்த முனைப்புகளை முனைப்போடு செய்து சாதிப்போம் என்பதை மிக மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறேன்.